புட்டினே போரை நிறுத்து, ருஷ்யாவே போரை நிறுத்து என்பதாக எழுதணும். போரை நிறுத்துன்னு சொல்றதுனாலயே புட்டினுடைய கோரிக்கைகள் எல்லாமே நியாயமற்றவின்னும் அர்த்தம் ஆயிடாது. அல்லது உக்ரைன் என்ன செய்தாலும் நம்ம கேட்கணும், ஆனா உக்ரைனுக்கு அப்போ ஒரு அழுத்தம் வரும், போரை நிறுத்துவதில் உலக மக்கள் பங்கு வைத்தார். அதனால ருஷ்யாவுக்குள்ள வரக்கூடிய அழுத்தங்கள், அவர் ஏற்கனவே ருஷ்யாவுக்குள்ள தொழிலதிபர்களை எல்லாம் அழைத்து வச்சு பேசிட்டு இருக்கிறார், இந்த நெருக்கடி எப்படி சமாளிக்க போறோம். அப்ப அவங்களுக்கு கொஞ்சம் அந்த உரைக்குது அப்படின்னு அர்த்தம் அந்த நெருக்கடிகளுடைய. இன்னொரு பக்கம் இப்ப நேட்டோ எதுக்காக நீடிக்கணும், ஒரு நோக்கம் தான், உலகெங்கும் போர்களை ஏற்றுமதி செய்வது, மரண ஏற்றுமதி செய்வது, மரண வியாபாரம் செய்வது. இப்ப இந்த போர் தொடங்கிய பிறகு பாத்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு தான் எக்கச்சக்கமா பணம் கொழிக்குது. நேட்டோவும் அமெரிக்காவும் தான் இந்த போருக்கு உண்மையான காரணம். புட்டின் ஒண்ணு சொல்றாரு பாருங்க, நீங்கள் ஜெர்மனி மதில், பெர்லின் மதில் உடைந்ததுக்கு பிறகு ஜெர்மனி, கிழக்கு ஜெர்மனி வீழ்ந்த போது இதுக்கு மேல நாங்க கிழக்கு வரமாட்டோம்லாம் சொன்னீங்க, ஆனா இன்னைக்கு பல நாடுகளில் நேட்டோ படைகளை இறக்கி இருக்கிறீங்க, நேட்டோவுடைய இணைச்சிருக்கிறீங்க, இப்ப இது ருஷ்யாவினுடைய வாசலுக்கே வந்து விட்டது அப்படின்னு அவர் சொல்லக்கூடிய அந்த காரணம், என்ன நடந்தாலும் சரி கவலை இல்லை, நாங்கள் அணு ஆயுதங்களை பயன்படுத்த மாட்டோம் என்று ருஷ்யா உறுதி எதுவும் கொடுக்கல. ஊர்ல நீங்க யாராவது தலையிட்டீங்கன்னா இதுக்கு முன்னால பார்த்திராத ஒரு பெரிய விளைவை நீங்கள் பார்க்க வேண்டி இருக்கும், அது அவ்வளவா இல்ல, குறைவா இருக்கு, கூட இருக்கு என்றெல்லாம் வாதங்கள் முன்வைக்கப்படும். ஆனா உண்மையில் அணு ஆயுத போர் என்று வெடிப்பதற்குரிய வாய்ப்பு 5 விழுக்காடோ 1 விழுக்காடோ இருந்தாலும் கூட அந்த ஆபத்தை அடியோடு தவிர்த்தார். அறக்கழகம் பார்வையாளருக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சந்திக்கிற ஒரு முக்கியமான இடதுசாரி செயல்பாட்டாளர், தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தின் பொதுச் செயலாளர் தோழர் தியாக அவர்கள், வணக்கம். வணக்கம். குறிப்பாக இந்திய அரசியல், தமிழக அரசியல் இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு உலக அரசியல் ஒரு பெரிய போஸ்ட் பொருளாக இருக்கிறது. அது உலக அரசியல என்று கருத வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் போர் என்றால் அதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இல்லாமல் எதுவும் இருக்க வாய்ப்பு இல்லை. அப்ப இருக்க பட்சத்தில் உக்ரைன் ரஷ்ய போர் பெரிய அளவுக்கு உக்கிரம் அடைந்திருக்கிறது. இதுல அமெரிக்கா நேட்டோ படைகள் ஒரு விதமான கருத்தாக்களை உருவாக்கி கொண்டிருக்கின்றன. ரஷ்யா தனது பங்கிற்கு ஒரு கருத்தை வலுவாக சொல்லிக்கொண்டு உக்ரைன் போரை துரிதப்படுத்திக் கொண்டிருக்கிறது. முதல்ல உக்ரைன் ரஷ்ய போருக்கான பின்புலம் என்ன, இந்த போரை ஒரு சமூக செயல்பாட்டாளரா இடதுசாரி செயல்பாட்டாளரா எப்படி பாக்குறீங்க? பின்புலம் என்பதை பற்றி நம்ம பேசணும். ஆனா எல்லாத்துக்கும் முதலாவதாக இது அமெரிக்கா, ரஷ்யா, உக்ரைன் இது போன்ற நாடுகளுக்கு இடையிலான, இல்ல சீனத்தையும் இந்தியாவையும் கூட சேர்த்துங்க, அரசுகளுக்கு இடையிலான சிக்கல் என்பதை காட்டிலும் உலகெங்கும் இருக்கிற பல்வேறு தேசிய இனங்களைச் சேர்ந்த மக்கள் எதிர்நோக்குகிற ஒரு பெரிய ஆபத்து என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். இன்றைய உலகம் 3 வகையான பேராபத்துகளை சந்திக்க வேண்டி இருக்கு. அதுல முதலாவது அணு ஆயுத போர் ஏற்படக்கூடிய ஆபம், இரண்டாவது சூழலியலால் ஏற்படக்கூடிய கேடு, மூன்றாவது இந்த முதலிய அமைப்பு, உலகந்தழுவிய சுரண்டல் அமைப்பு, அதனால் மக்களுக்கு ஏற்படக்கூடிய பேரழிவு, இந்த 3 ஏற்கனவே இருக்கு. கூடுதலாக இந்த பெருந்தொற்று காலத்திய நெருக்கடியும் சேர்ந்துருச்சு. அது ஒரு நோய் வந்து சாகிற நெருக்கடியா மட்டுமல்ல, மிகப்பெரிய அளவில் பொருளியல் நெருக்கடியை தோற்றுவிச்சிருக்கு. இந்த நெருக்கடிகளுக்கு நடுவில் தான் இந்த போர் வெடித்திருக்கு. முதலாவதாக இந்த அணு ஆயுத போர் என்ற அந்த ஆபத்து இருக்கு பாருங்க, அது அவ்வளவா இல்ல, குறைவா இருக்கு, கூட இருக்கு என்றெல்லாம் வாதங்கள் முன்வைக்கப்படும். ஆனா உண்மையில் அணு ஆயுத போர் என்று வெடிப்பதற்குரிய வாய்ப்பு 5 விழுக்காடோ 1 விழுக்காடோ இருந்தாலும் கூட அந்த ஆபத்தை அடியோடு தவிர்த்தாலும், ஏன்னா என்ன நடந்தாலும் சரி கவலை இல்லை, நாங்கள் அணு ஆயுதங்களை பயன்படுத்த மாட்டோம் என்று ருஷ்யா உறுதி எதுவும் கொடுக்கல. ஊர்ல நீங்க யாராவது தலையிட்டீங்கன்னா இதுக்கு முன்னால பார்த்திராத ஒரு பெரிய விளைவை நீங்கள் பார்க்க வேண்டி இருக்கும் என்று புட்டின் மிரட்டுறார். இந்த மிரட்டலுடைய பொருள் என்ன, எங்கள்ட்ட அணு ஆயுதங்கள் இருக்கு என்று சொல்வது. உக்ரைனிடம் ஏற்கனவே அணு ஆயுதங்கள் இருந்தன, அவெல்லாம் திருப்பி கொடுத்துட்டாங்க, அவங்க வேண்டாம் எங்களுக்கு தேவையில்லைன்னு. அப்படிப்பட்ட ஒரு நாட்டோடு எங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் சரி, நாங்கள் அணுகுண்டுகளை, அணு ஆயுதங்களை பயன்படுத்த மாட்டோம், பேரழிவு ஆயுதங்களை பயன்படுத்த மாட்டோம். ஏனென்றால் அந்த ஆயுதங்கள் போர்க்கருவிகள் அல்ல, அவை பேரழிவு கருவிகள். ஒரே ஒரு இராணுவ இலக்கை மட்டும் குறிவைத்து தாக்குவதற்கு அணு ஆயுதம் உதவாது. அது ஒரு ஊரையே அழிச்சோம், ஒரு நாட்டையே அழிச்சோம்.
அதுக்கு வந்து மொழி இனம் எல்லைகளே கிடையாது. அணு ஆயுத போர் ஆபத்து இருக்கிற ஒரு சூழலில் ருஷ்யா இந்த போரை தொடங்கியிருக்கு, புத்தின் இந்த போரை தொடங்கியிருக்கிறார். எனவே இந்த போரை நிறுத்த வேண்டியது யாருடைய பொறுப்பு? புத்தினுடைய பொறுப்பு. அவர் உடனடியாக இந்த போரை நிறுத்தணும், படைகளை திரும்ப பெறணும். அதுக்கு பிறகு அவருக்கு இருக்கிற நியாயங்களின் அடிப்படையில் என்ன வேணால் பேச்சுவார்த்தை நடத்தணும், அது வேற செய்யும். போர் கூடாது என்பதுதான் நம்மளுடைய முதல் நிலைப்பாடு. என்ன பின்புலமா இருந்தாலும் சரி, என்ன நியாயமா இருந்தாலும் சரி, போருக்கு வாய்ப்பே அளிக்கக்கூடாது. அவர் உத்தரவு சொல்லியிருக்கிறார். சொல்றத புரிஞ்சுக்க முடியுது, போர் கூடாது, போர் எந்த வகையிலும் நியாயம் இல்ல, ஒரு நியாயமான போர் கூட ஒரு நியாயமான விளைவை தருவதில்லை அப்படிங்கிறத யாருக்கு மாற்றுக்கு இருக்க முடியாது. சமாதானத்தோட உங்களை கொண்ட அரசியல் செயல்பாடுகள், விமர்சகர்கள், தத்துவவாதிகள், அறிஞர்கள் எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயமே. ஆனா அந்த போருக்கான சூழலை உருவாக்குறது ஒரு அரசியல் இருக்கு, அதை வந்து தவிர்க்க. போருக்கான சூழல் உருவானாலும் போர் கூடாது என்பதுதான் நம்ம நிலைப்பாடு. ஏனென்றால் போரின் மூலம் என்ன சிக்கல்களை நீங்கள் தீர்க்க விரும்புகிறீர்களோ அந்த சிக்கல்களை போரின் மூலம் தீர்க்க முடியாது. இந்த சிக்கல்கள் மேலும் மோசமா, இதைவிட மோசமான சிக்கல்கள் தலையெடுக்கும். நீங்க எதிர்பாராத திசைகளில் அது இட்டு செல்லும். போரின் ஏரணமே அப்படிதான் இன்றைய உலகத்தில். ஆனால் நீங்க போரை தவிர்த்து விட்டு வேறு பல வழிகளை நீங்கள் கையாள முடியும். அதை விடுத்து போர் தான் வழி என்று கருத முடியாது. இந்த போரை நியாயப்படுத்துவதற்காக புத்தின் சொல்லக்கூடிய காரணிகளை நீங்கள் ஒவ்வொன்றாக எடுத்து பார்த்தால், அவர் வந்து நேட்டோ யுக்ரைன்ல கொண்டு வந்து படையை நிறுத்தினோம், ஆயுதங்களை நிறுத்தினோம், ஏற்கனவே நேட்டோவை கிழக்கு நோக்கி விரிவுபடுத்துவது இல்லை என்று உறுதிமொழி கொடுத்தீர்கள். ஜெர்மனி, கிழக்கு ஜெர்மனி வீழ்ந்த போது இதுக்கு மேல நாங்க கிழக்கு வரமாட்டோம்லாம் சொன்னீங்க. ஆனா இன்னைக்கு பல நாடுகளில் நேட்டோ படைகளை இறக்கி இருக்கிறீங்க, நேட்டோவுடைய இணைச்சிருக்கிறீங்க. இப்ப இது ருஷ்யாவினுடைய வாசலுக்கே வந்து விட்டது அப்படின்னு அவர் சொல்லக்கூடிய அந்த காரணம். அதே போல உக்ரைன் என்பது முழுக்க முழுக்க உக்ரைனியர்களுக்குரிய நாடு மட்டுமல்ல, உக்ரைனின் சில பகுதிகளில் ருஷியர்கள் அதிகமா இருக்கிறாங்க. அவர்கள் உக்ரைன் ஆதிக்கத்தை விரும்பவில்லை. எனவே அவர்களுக்கு அவர்களுடைய உரிமை, சுயநிர்ணய உரிமை, தன் தீர்வு உரிமை அடிப்படையில அவர்களுக்கு உதவ வேண்டிய கடமையும் பொறுப்பும் ருஷியாவுக்கு இருக்கு. இதெல்லாம் சொல்றார். ஆனா இதை தாண்டி அவர் ஒண்ணு சொல்றாரு, அதான் நம்ம முக்கியமா மறந்துடக்கூடாது. உக்ரைன் என்ற ஒன்றே, ஒரு தேசமே இருப்பதற்கான உரிமையே அவர் மறுக்கிறார். அவருடைய ஒரு விரிவான உரை ஒன்று இருக்குது, அந்த டபான்ஸ் பகுதியில ரெண்டு பகுதிகளை சேர்ந்த குட்டி குட்டி பகுதிகளை அங்கீகரித்து அவற்றை சுதந்திர நாடுகளாக அவர் அங்கீகரிக்கிற அந்த பேச்சுல நீண்ட உரையினுடைய தொடக்கத்தில் அவர் என்ன சொல்றாருன்னா, ருஷ்யாவில உக்ரைன் ஒன்றையே இந்த லெனின் தான் தோற்றுவித்து விட்டார். போல்ஷிக் புரட்சியினுடைய வெற்றிக்கு பிறகு லெனின் வந்து அந்த அரசை உறுதிப்படுத்த விரும்பினாரே, அதுக்காக இல்லாத பொல்லாத தேசங்கள், தேசிய இனங்களை எல்லாம் தோற்றுவித்து அவங்களுக்கெல்லாம் சுதந்திரம் உரிமைன்னு கொடுத்து அப்ப உக்ரைன் அப்படித்தான் தோற்றுவிக்கப்பட்டது. பிறகு அவர்கள் ஒன்னா இருந்த சோவியத் ஒன்றியத்துல இணைந்தார்கள். அதுக்கு பிறகு ருஷ்யாவுக்கு சொந்தமா இருக்கக்கூடிய சில பகுதிகளை எல்லாம் கொண்டு போய் சோவியத் அரசு உக்ரைனோட இணைச்சிடுச்சுது. அப்ப உக்ரைனை தோற்றுவித்ததும் போல்ஷிக் புரட்சி, சோவியத் அரசு. உக்ரைனோடு கொண்டு போய் கிரிமியாவை இணைத்ததும் அந்த போல்ஷிக் அரசு, அவங்களுடைய புவிசார் அரசியல் நலன்களுக்காக அப்படி செஞ்சிட்டாங்க அப்படின்னு ஒரு வாதிடுற. லெனின் அனைத்து தேசங்களுக்கும் சுயநிதி உரிமையை அங்கீகரித்தார், அவற்றுடைய இறைமையை ஏற்றுக்கொண்டார், விரும்பினால் பிரிந்து போகிற உரிமையை ஏற்றுக்கொண்டார். அதை ஏற்றுக்கொண்டுதான் உக்ரைன் சோவியத் குடியரசுல வந்து இணைந்தது. பிற்காலத்தில் சோவியத் குடியரசு கலைகிற போது உக்ரைனும் சேர்ந்து முடிவெடுத்துதான் அதை கலைச்சாங்க. சோவியத் ஒன்றியத்தை நம்ம கலைத்து விடுவோம்னு தனித்தனியா போறதுன்னு முடிவு பண்ணும் போது ருஷ்யா, உக்ரைன், பெலோருஷ் எல்லாம் சேர்ந்தா முடிவெடுத்தாங்க. இப்ப உக்ரைன்ல ஒரு பகுதி இருக்கு, இவர் என்ன செய்யலாம்? இப்ப நமக்கு தமிழீழத்துல நம்ம மக்கள் தாயகம், எனவே நம்ம வந்து அதுக்காக ஐநாவில் போய் வாதம் பண்ணிக்கிட்டு நிக்கிறோம், எங்களுக்கு பொது வாக்கெடுப்பு நடத்துங்க, இனப்படுகொலைக்கு நீதி கேட்டு. அது போல இந்த டொபான்ஸ் பகுதியில இன அழிப்பு நடக்குது, ருஷியர்களை இன அழிப்பு செய்யறாங்க, அவங்களுக்கு பணியாளர் வேணும்னு நீங்க ஐநாவில் போய் முறையிடலாமே, அதெல்லாம் எதுவுமே செய்யலையே. இவ்வளவு ஐநாவில் பாதுகாப்பு மன்றத்துல நிரந்தர உறுப்பு நாடு ருஷ்யா, அதுக்கு ஆதரவு திரட்ட முடியும்.
இப்ப நம்ம மாதிரி உலகத்துல அனாதியா அவங்க இல்ல, அவங்களுக்கு ஆதரவா பல நாடுகள் இருக்கு. சீனாலாம் இருக்கு, உதவிக்கு வரக்கூடிய நாடுகள்லாம் இருக்கு. பெலோரிஸ் இருக்கு, பல நாடுகள் இருக்கு. பெரிய பொருளியல் செல்வாக்கு இருக்கு. இப்ப இதெல்லாம் பயன்படுத்தி அந்த முயற்சிகள்ல செய்யலாம் இல்லையா? அதை விட்டுட்டு உடனே நான் படை நடத்துகிறேன் அப்படின்னா அவர் கடைசியா எங்க போய் நிக்கும்னா, உக்ரைன் ஒரு நாடு இருந்தாலே அது சோவியத் நம்ம ருஷ்யாவுக்கு ஆபத்து. உக்ரைன்ங்கிற ஒரு நாட்டையே ஒழித்து ருஷ்யாவில் இணைத்து விடுவது, ஒரு மாகாணமா இணைத்து விடுவது. இன்னைக்கு அவர் சொல்லாம இருக்கார், ஆனா சொல்லக்கூடிய நியாயங்கள் அங்கதான் இட்டு செல்லும். வந்து மீண்டும் ஒரு முறை ஒரு ஜாராட்சி, ஒரு புதிய ஜாராக அவர் தன்னை நடந்து கொள்றார். இதுல யாரோட கருத்துக்கள் மதிக்கப்படல? உக்ரைன் மக்களுடைய கருத்துக்கள் மதிக்கப்படல. அவருடைய விருப்பங்கள் என்னங்கிறது தெரிந்து கொள்ளப்படல. கடந்த காலத்தில் ஒரு ருஷ்ய ஆதரவு ஆட்சி இருந்துச்சு, அதற்கு எதிராக ஒரு புரட்சி நடந்துச்சு, மைதான் புரட்சினே ஒரு புரட்சி நடந்துச்சு. அந்த புரட்சிக்கு பிறகு வேறொரு ஆட்சி வந்துதான் இந்த ஜெலின்ஸ்கி இப்ப அதிபரா இருக்க. ஜெலின்ஸ்கிக்கு மக்கள் ஆதரவு இல்லை, இவர் வந்து நேட்டோ படைகளை வைத்து மக்களை ஒடுக்கி வைத்திருக்கிறார் என்றெல்லாம் புத்தின் கருதுவாரா இருந்தா, உக்ரைன்ல நாங்கள் ஒரு வாக்கெடுப்பு நடத்தணும் அப்படின்னு கேட்கலாம். அப்புறம் உக்ரைன் என்ன கேட்கலாம், புத்தின் எப்படி ருஷ்யாவில் ஆட்சிக்கு வந்தாரு? இவர் முதல்ல அதிபரா வந்தாரு, ரெண்டு பதவி அந்த காலம் சட்டப்படி முடிஞ்சு போச்சு, ரெண்டு பதவி காலத்தோட முடிஞ்சு போச்சு. பிரதமரா இருந்தவரை அதிபரா மாற்றி 4 ஆண்டு காலம் பதவியில் நீடிச்சார். அப்புறம் அதிபரா இருந்தவரை மீண்டும் பிரதமராக்கிட்டு இவர் மீண்டும் அதிபராகிட்டார். இப்ப அத புத்தின் சாகர வரைக்கும் பதவியை விட்டு போக மாட்டார்னு தெரிஞ்சு போச்சு. ஏதோ ஒரு பேரை சொல்லி ஏதோ ஒரு தகுதித்தம் பண்ணி ருஷ்யாவில் ஆட்சி நிற்பார். ருஷ்ய மக்கள் உண்மையிலேயே இவர் இப்படி ஆட்சியில் தொடர்வதை விரும்புகிறார்களா? இவர் ஒரு பெரும் பணக்காரர் ஆயிட்டாரு, ருஷ்யாவில பெரும் முதலாளிகளை வளர்த்து விட்டிருக்கிறாரு, ஐரோப்பா நாடு முழுவதிலும் அவர்களுடைய செல்வம் செல்வாக்கு விரிவடைஞ்சிருக்கு. இதையும் கேட்கலாம்ல, உக்ரைனுக்கு அதே உரிமை இருக்குல்ல. உக்ரைன்ல வந்து ஜெலின்ஸ்கிக்கு ஆதரவு இருக்கான்னு புத்தின் கேட்டார்னா, புத்தினுக்கு ருஷ்யாவில ஆதரவு இருக்காங்கிற கேள்வி அவங்களும் கேட்பாங்க தானே. ருஷ்யாவில அப்படி மக்கள் தங்கள் கருத்தை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்களா என்ன? அமெரிக்காவில அந்த நாட்டு அதிபர் சொல்லலாம், மற்றவர்கள் இன்னொன்னு சொல்லலாம், மாற்று கருத்துக்களுக்கு இடம் இருக்கு, பிரிட்டன்ல இடம் இருக்கு, மற்ற நாடுகள்ல இடம் இருக்கு, ருஷ்யாவில அப்படி இடம் இருக்குதா? அது மாதிரி கொடுத்துருக்காங்களா? அதனால நம்ம என்ன சொல்றோம்னா, போர் ஆபத்து மிகப்பெரிய ஒரு அழிவு போராக இங்கு நடக்கக்கூடிய ஆபத்து இருக்கிறதுனால முதல்ல போரை நிறுத்தம் நிறுத்திட்டு சர்ச்சைக்குரிய பகுதிகளை ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு மன்றம் அதற்கான ஒரு ஆணையத்தை அமைத்து அந்த மக்களுடைய கருத்தை தெரிந்து கொண்டு அது வரைக்கும் ஐநாவினுடைய படையை கூட அதை நிறுத்தலாம். அதன் மூலமாக இதற்கு ஒரு தீர்வு காண வேண்டுமே தவிர, புத்தின் நடத்தக்கூடிய இந்த போரின் மூலமான தீர்வு என்பது தீர்வாக இருக்காது, புதிய சிக்கல்களின் பிறப்பாகத்தான் இருக்கும். 2 நாடுகளுக்கு உள்ள முரண்பாடுகள் சொல்றீங்க, அந்தந்த நாடுகள்ல அவரவர்கள் சர்வதிகாரிகளா இருக்காங்கிறதையும் தெளிவா சொல்றீங்க. மாற்றுக்கருத்துல அந்த சார்ஜோட தொடர்ச்சியாத்தான் வந்து புத்தின் இருக்காருங்கிறதையும் அரசு விமர்சனம் யாரும் மறுக்க போறது கிடையாது. அவருடைய கோட்பாடு அவருடைய விஷயம் கூட அப்படித்தே இந்த விசிறமாக்குற சூழலை பார்த்தா அப்படித்தான் தெரியுது. இதெல்லாம் ஒரு பக்கம் மறுக்கல அப்படின்னா, ஜெலன்ஸ்கி உண்மையிலேயே அங்க ஹீரோவா இருக்காரா இல்ல அவரும் அந்த அதிபர் அந்த சர்வதிகாரிகளும் இருக்காருங்க ஒரு கேள்வி இருக்குது. அது போக மிக முக்கியமானது என்னன்னா, ஜெலன்ஸ்கி எடுத்த முடிவுனாலதான் இந்த போர் நடப்பதா சொல்றாங்க இல்லையா, அதாவது நேட்டோட நாங்க இணைய விரும்புகிறோம் அப்படின்னு தொடர்ந்து ஆறு முனைகிறது ஜெலன்ஸ்கி முனைகிறார், தொடர்ந்து முனைந்து கொண்டிருக்கிறார். அப்ப நேட்டோவுடைய அந்த அரசியல் ரோல் என்ன, இதுல அமெரிக்காவோட அரசியல் ரோல் என்ன, இவர்களெல்லாம் பேசாமல் முழு சமாதானத்துக்கு போர் நிறுத்தத்திற்கு சாத்தியமா? நேட்டோவும் அமெரிக்காவும் தான் இந்த போருக்கு உண்மையான காரணம். புத்தின் ஒன்னு சொல்றாரு பாருங்க, நீங்கள் ஜெர்மனி மதில் பெர்லின் மதில் உடைந்ததுக்கு பிறகு இதுக்கு மேல நாங்க கிழக்கு நோக்கி வரமாட்டோம்லாம் உறுதி கொடுத்தீர்கள், ஆனால் மீறி வந்திருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி புத்தின் சொல்றார். அப்ப புத்தினுடைய கோரிக்கை என்னன்னா, நேட்டோ இதுக்கு மேல கிழக்க வரக்கூடாது என்பது. நேட்டோ இதுக்கு மேல கிழக்க வரக்கூடாது என்பது இவரை மட்டும் பொறுத்த செய்தி அல்ல, அது வந்து ஜெலின்ஸ்கியை மட்டும் பொறுத்த செய்தி அல்ல, அமெரிக்காவை பொறுத்தது, அந்த ஐரோப்பிய ஒன்றியத்தை பொறுத்தது, நேட்டோ நாடுகளை பொறுத்தது. சோவியத் ஒன்றியத்துக்கு சோவியத் ஒன்றியம் சோசியலிச நாடுகளுடைய முகாமுக்கு எதிராகத்தான் நேட்டோ அமைக்கப்படும். அந்த முகாம் கலைந்ததற்கு பிறகு நேட்டோ இருப்பதற்கான எந்த நியாயமும் இல்லை. ஏற்கனவே
சீட்டோடு ஒரு ராணுவ கூட்டணி இருந்துச்சு, தென்கிழக்காசிய நாடுகளின் ஒப்பந்த நிறுவனம் அப்படின்னு இருந்துச்சு, சென்டோன்னு ஒரு நிறுவனம் இருந்துச்சு. இதெல்லாம் கலைஞ்சு போச்சு. ஏன்? இது எல்லாமே சீனாவுக்கு எதிராக உருவாக்கப்பட்ட கூட்டணிகள். சீனாவோடைய அமெரிக்கா நட்புறவு கொண்டாட போனதுக்கு பிறகு இப்ப சீட்டோ சென்டோ வேணான்னு விட்டாச்சு. அப்ப சோவியத் ஒன்றியம் கலைந்து போய்விட்டது, சோசியலிசம் கலைந்து போய்விட்டது என்றால் நாட்டோ நீடிக்க வேண்டிய தேவையே இல்லை. என்ன ஒரு வாய்ப்பு இருக்கு? வார்சாவை காட்டி ரஷ்யாவை காட்டித்தான் நேட்டோ உருவாக்கப்பட்டது. இந்த வார்சா சோவியத் யூனியன் கடந்த முதல்ல நேட்டோ வருது, அப்புறம் வார்சா ஒப்பந்தம் தற்காப்புக்காக செஞ்சுக்கிறாங்க. வார்சா ஒப்பந்தம் கலைஞ்சு போயிடுச்சு, நாடுகள் உடைஞ்சு போயிடுச்சு, அதனால கலைஞ்சு போயிடுச்சு. இப்ப நேட்டோ எதுக்காக நீடிக்கணும்? ஒரு நோக்கம் தான், உலகெங்கும் போர்களை ஏற்றுமதி செய்வது, மரண ஏற்றுமதி செய்வது, மரண வியாபாரம் செய்வது. இப்ப இந்த போர் தொடங்கிய பிறகு பாத்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு தான் எக்கச்சக்கமா பணம் கொழிக்குது. போரில் எவ்வளவு ஆயுதங்கள் செலவாகுதோ அவ்வளவுக்கு அமெரிக்காவுக்கு ஆதாயம். அமெரிக்காவினுடைய பெரிய ஆயுத தொழிற்சாலை நிறுவனங்கள் தான் இதன் மூலம் ஆதாயம் பெறாங்க. அவங்க வந்து இந்த பக்கம் ஆயுதம் கொடுப்பாங்க, இன்னும் சொல்ல போனால் மறைமுகமாக ரெண்டு தரப்புக்கும் கொடுப்பாங்க. நீங்க ஈரான் ஈராக் போரின் போது இதை பார்த்தோம். முதல் உலக போர், இரண்டாம் உலக போர், ரெண்டு போர்களிலுமே மற்ற நாடுகளுக்கெல்லாம் தான் இழப்பு, ஆனா அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே அவர்கள் வளருவதற்கு உதவியது. இன்னை வரைக்கும் தொடருது. அந்த நேட்டோவை கலைத்து விட வேண்டும். அதுக்கு ஐரோப்பிய மக்கள் அமெரிக்க மக்கள் மத்தியில ஒரு கருத்துருவாக்கம் நடைபெறும். நேட்டோவை கலைத்து விடுவதன் பெயரால் இவங்க படையெடுத்து போய் நேட்டோவை தடுத்து நிறுத்த முடியாது. அப்படி செய்யணும்னா, ஏன்னா எப்படி ருஷ்யா, ஏன்னா ஒரு காலத்தில் புட்டினே நேட்டோல சேர விரும்பின ஒரு மறந்துடாதீங்க. ஒரு காலத்தில் அவரே என்ன சொன்னாரோ, நான் நேட்டோல இருந்துக்கிறேன். எதை எடுத்து நேட்டோ? அப்புறம் சும்மா அதுல கிடைக்கிற ஆதாயங்கள், அதுல கிடைக்கிற நன்மைகள், தனக்கு பாதுகாப்புக்கான உத்தரவாதம் எல்லாம் நினைச்சாங்க. அது நடக்காம போயிடுச்சு. ஏன்னா உக்ரைன் போன்ற ஒரு நாடு, அது நல்ல வளம் பொருந்திய ஒரு நாடு, மக்கள் போர்க்குணம் உள்ள மக்கள், ரொம்ப காலமா வந்து அது சுரண்டப்பட்டு ஒடுக்கப்பட்டு ஒரு ஏழ்மை நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிற ஒரு நாடு. இன்னைக்கு நிறைய அடுமுறைகள் உக்ரைன் முழுவதிலும் இருக்கு. இந்த போரின் போது ஏதாவது ஒரு விபத்து நேரிட்டால் கூட அது ஒரு பெரிய அழிவுக்கு கொண்டு போய் விட்டோம். அதனால எது இருந்தாலும் இந்த போரை தவிர்த்து விட்டு உக்ரைனுக்கு பல வகையில் அழுத்தம் கொடுக்க முடியும். நான் என்ன கேட்கிறேன்னா, ருஷ்யா இந்த நேட்டோவை விரிவுபடுத்துவது பற்றி, அல்ல உக்ரைனில் கொண்டு வந்து ஐரோப்பிய படைகளை நிறுத்துவது பற்றி, அல்ல உக்ரைனுக்குள் வாழக்கூடிய ருஷியர்களுக்கு எதிராக இன அழிப்பு நடக்கிறது என்பது பற்றி ஐநாவில் பேசியிருக்காங்களா? மற்ற நாடுகளுக்கு எழுதி இருக்கிறாங்களா? எதுவுமே இல்லையே. அவங்க பாட்டுக்க ஒரு தரப்பான நடவடிக்கை எடுக்கிறாங்க. கையில் ஆயுதம் இருக்குங்கிறதுனால தனியெடுத்தவன் தண்டல்காரன் மாநிலையில இருக்கு புட்டினுடைய நடவடிக்கைகள். நீங்க சொன்ன புரிஞ்சு முடியுது. அவர் புட்டின் தரப்பு என்ன சொல்றாங்க, நீங்க நேட்டோட இணையாதீங்கன்னு உத்தரவாதம் கொடுங்க, நீங்க எங்களுடன் சேர வேண்டாம் அல்லது அமெரிக்காவுடன் சேர வேண்டாம், தனி இணையாமை நாடுங்க, இருங்க, மாட்டுக்கருத்து இல்ல, ஆனா நீ நேட்டோட சேர போறோம்ன்றத நாங்க எதிர்க்கிறோம்ன்றாருல. இன்னொரு, நீ ஐநா ஐநான்னு பலமுறை சொன்னீங்க. ஐநா உண்மையிலேயே ஐநாவாக இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஐநா பெரும்பான்மையான ஆதிக்கம் யார், அமெரிக்காவோட ஆதிக்கம் தான் இருக்கு. நான் என்ன சொல்றேன், மற்றதுக்கெல்லாம் ருஷ்யா வந்து ஐநாவுக்கு போறது இல்லையா? நம்முடைய ஈழத்தமிழர்கள் சிங்கள பேரினவாதத்தால் இன அழிப்பு செய்யப்பட்ட போது அந்த அரசை பாராட்டி தீர்மானம் கொண்டு வந்து அதுக்கு பாராட்டி ஓட்டு போட்ட நாடு ருஷ்யா தானே? அப்ப ஐநா அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சு இல்ல? இந்த ருஷ்யாவும் இந்த கியூபாவும் இந்த சீனாவும் அந்த நாடுகளோடு சேர்ந்து ராஜபக்சேக்கு பாராட்டு தீர்மானம் போட்டாங்கல்ல 2009 மே மாதத்துல. ஐநா வந்து அப்ப ரோஹிங்கியாக்கள் பிரச்சனை வந்துச்சு, அப்ப ஐநாவில் வரலையா? பர்மா பிரச்சனையில நீங்க வந்து எழுப்பலையா? யுகோஸ்லாவியாவினுடைய பல்வேறு பகுதிகள், யுகோஸ்லாவியாவின் அங்கமா இருந்த பகுதிகள், அங்கெல்லாம் ஐநா தலையிடும் போது என்ன பண்ணீங்க? ஐநா வேண்டான்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா மாற்று என்ன நமக்கு? ஐநா வந்து இன்னைக்கு அது போற தீர்மானங்கள் ஒரு செப்பு காசுக்கும் மதிப்பில்லாத தீர்மானங்களா போய்கிட்டு இருக்கு. ஏன் பெரும்பான்மை நாடுகள் போரை நிறுத்த சொல்லி கேட்கிறாங்க. ருஷ்யா ஒரு வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி அப்படியே தடுத்து நிறுத்துது, எது வந்தாலும் நிறுத்தும். இதே சீனா சொல்லிச்சு இலங்கைக்கு, நீங்க கவலைப்படாதீங்க, என்ன தீர்மானம் வந்தாலும் நாங்க பாத்துக்கிறோம். இந்த போக்கு நீடிச்சதுன்னா
ஐநாங்கிறதும் ஐநாவினுடைய ஜனநாயகம் என்பதும் கேள்விக்குரியதாயிடுது இல்ல. அப்ப எப்படி முதல் உலக போருக்கு பிறகு உருவாக்கப்பட்ட லீக் ஆஃப் நேஷன்ஸ் இரண்டாம் உலக போரை தடுக்கத்தால் பயனற்று கலைந்து போய்விட்டதோ, அதுபோல இன்றைய உலகத்தில் எத்தனையோ சிக்கல்கள், இந்த சிக்கல்களுக்கு தீர்வு காண முடியல. இப்ப ஏற்கனவே நம்ம பார்த்தோம், ஈராக் மீது படையெடுப்பதற்கு ஒரு கட்டத்தில் ஐநா பெயரை அமெரிக்கா பயன்படுத்து, ஐநா ஒத்துக்கலன்னு என்ன பண்ணாங்க, ஐநா ஒதுக்கி தள்ளிட்டு அவங்க பிரிட்டன் எல்லாம் சேர்ந்து போய் படையெடுத்தாங்க. அரசுகளின் இறைமை, தேசங்களின் நிகர்மை, அமைதியை முதன்மைப்படுத்துவது என்ற வழியில ஒரு புதிய உலக ஒழுங்கு உருவாகணுங்கிறது வேற. அது உருவாகிற வரைக்கும் நம்ம போரை கொண்டு அழிவு வர்றதை ஏற்றுக்கொண்டிருக்க முடியாது. ஒரே ஒரு வார்த்தை, ஜெலன்ஸ்கியுமே அவங்க வந்து அந்த வாக்குறுதியில வந்து நாங்க 70% ரஷ்யாவோட இணைந்து இருப்போம், இணைந்திருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்தா அவரும் அதிபரானாரு. அது அதையும் செய்யணும்னா அவர்கிட்ட தான் இப்ப நம்ம கேட்கணும், அவர்கிட்ட தான் அந்த உக்ரைனிய மக்கள் அவங்க எல்லாரையும் பார்த்துட்டு தான் நடக்கிறாங்க. அவர் நிலைப்பாடு மாற செய்து அந்த உறுதிமொழி உக்ரைனிய மக்களுக்கு அளிக்கப்பட்ட வாக்குறுதி தானே, நீங்க அதை வைத்துக் கொண்டு ரஷ்யா ஆட்சி படைக்க முடியாது இல்ல. அது முடியாது. ரஷ்யாவுக்கு நீங்க முழுக்க முழுக்க உக்ரைனிய மக்களை உரிமையற்றவர்களாக, தலைவர்கள் பார்த்து பந்தாடக்கூடியவர்களாக பார்க்க கூடாது. உக்ரைனிய மக்களுக்கென்று முடிவு செய்கிற உரிமை இருக்கு. உக்ரைனிய மக்களுக்கு நீங்க சுட்டி காட்டுங்க, எங்க ஏற்கனவே சொன்னாரு நான் ருஷ்ய சார்பாக நடந்து கொள்வேன், நடக்க மாட்டேங்கிறார், அதனால இந்த சிக்கல் வந்துருச்சுன்னு சொல்லுங்க. அவர் தரப்பு இருக்குல்ல, ஏன் நடந்து கொள்ள முடியலங்கிறதுக்கு அவர் தரப்பு விளக்கம் இருக்குல்ல, என்ன பண்ணாங்க ருஷ்யா என்பதெல்லாம் இருக்குல்ல. அதனால வேண்டி ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி அந்த ருஷ்ய போரை நியாயப்படுத்திடக்கூடாது, அதுதான் நம்முடைய கவலை. சொல்லுகிற எந்த பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தாலும் ஒரு பக்கம் உக்ரைன் மேலே தவறுந்தா கூட, நேட்டோ மீது தவறு இருந்தா கூட, அமெரிக்கா மீது தவறு இருந்தா கூட, போர் என்பது சரியான வழிமுறை அல்லங்கிறத திரும்ப திரும்ப சொல்றீங்க. உங்களுடைய நோக்கம்தான் ஒரு பெரும்பான்மையான ஜனநாயக நோக்கமாக இருக்க முடியும், போருகிறது கூடாது, அது நிறுத்தப்பட வேண்டும் என்பது யாருக்கும் மாற்றுக்கு இருக்க முடியாது. ஆனாலும் கூட இதுல இந்த போரிடத்திற்கான சூழலுக்கான அரசியல் காரணங்களையும் பேச வேண்டியிருந்ததால் நேரம் பேசணும். இறுதியாக போர் நிறுத்தப்பட வேண்டுமானால் அது நேட்டோவாக இருக்கட்டும், அமெரிக்காவாக இருக்கட்டும், ரஷ்யாவாக இருக்கட்டும், என்ன முடிவு எடுத்தால் முழு சமாதானம் கிடைக்க வாய்ப்பு. ஐநாவில் ஏற்கனவே 2 முறை தீர்மானங்கள் இயற்றி இருக்கிறாங்க. ஐநா பொதுப்பேரவையிலேயே தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறாங்க. எல்லாமே இந்த வீட்டோனாலதான் தடைபட்டு நிற்குது. இங்க ஒன்னே ஒண்ணுதான், சைனா கூட வந்து நேரடியாக அவங்க வீட்டோவை பயன்படுத்தல. இப்ப இந்தியா எதிர்த்து வாக்களிக்கல, ஓட்டெடுப்பில் கலந்து கொள்ளாமல் இருக்கிறாங்க. ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா போரை நடத்தியே தீர்வது, போரை நிறுத்த மறுப்பது என்று உலகத்தில் ஒரே ஒரு அரசு தான் நிக்குது, அது ருஷிய அரசு தான். புத்தினுடைய பிடிவாதம் தான், புத்தின் தான் அதுல தீவிரமா நிக்கிறார். புத்தினின் கருத்தை மாற்றுவது என்பது ஒண்ணு, இதனால் ஏற்படக்கூடிய பொருளியல் நெருக்கடிகள், அதனால் ருஷ்யாவுக்குள்ள வரக்கூடிய அழுத்தங்கள். அவர் ஏற்கனவே ருஷ்யாவுக்குள்ள தொழிலதிபர்களை எல்லாம் அழைத்து வச்சு பேசிட்டு இருக்கிறார், இந்த நெருக்கடி எப்படி சமாளிக்க போறோம். அப்ப அவங்களுக்கு கொஞ்சம் அந்த உரைக்குது அப்படின்னு அர்த்தம் அந்த நெருக்கடிகளுடைய. இன்னொரு பக்கம் ருஷ்ய மக்கள் மத்தியிலிருந்து அவருக்கு அழுத்தம் வரும், அவங்க எல்லாத்தையும் வேடி பார்த்துட்டு இருப்பாங்க, நீங்க நினைக்க வேண்டாம். அப்ப எல்லா வகையிலும் ருஷ்யாவுக்கும் புத்தினுக்கும் அழுத்தம் கொடுப்பது, உலக அளவில் தனிமைப்படுத்துவது, இது ஒன்றுதான் போரை நிறுத்துவதற்கான வழி. வேற எந்த வழியிலும் புத்தினும் ருஷ்யாவும் பணிய மாட்டார்கள். அது ஒண்ணுதான் நம்ம நடைமுறை வழியாக சொல்லணும். நாடெங்கிலும் உலகெங்கிலும் அமைதிக்கான இயக்கம், புத்தினே போரை நிறுத்து, ருஷ்யாவே போரை நிறுத்து என்பதாக எழுதணும். போரை நிறுத்துன்னு சொல்றதுனாலயே புத்தினுடைய கோரிக்கைகள் எல்லாமே நியாயமற்றவின்னும் அர்த்தம் ஆயிடாது. அல்லது உக்ரைன் என்ன செய்தாலும் நம்ம கேட்கணும், ஆனா உக்ரைனுக்கு அப்போ ஒரு அடுத்த வரும், போரை நிறுத்துவதில் உலக மக்கள் பங்கு வைத்தால் நாளைக்கு உக்ரைன் நீங்க வந்து நேட்டோ பக்கம் போவேணா, ருஷ்யா பக்கம் போவேணா, நீங்க ஒரு நடுநிலை நாடாக எந்த பக்கமும் சாராத நாடாக இருக்கலாமே என்றெல்லாம் கூட நம்ம ஆலோசனை சொல்லலாம். அதெல்லாம் அடுத்த கட்டம்தான். முதல் படி என்பது போரை நிறுத்துமாறு ருஷ்யாவை நெருக்குவதுதான். மற்றது எதையும் அதுல நிபந்தனையாக்க முடியாது. ஓகே தோழர், இது மாதிரியான ஒரு உலக அரசியல் சூழல்ல, ஒரு போர் சூழல்ல இருபக்கமும் இருக்கக்கூடிய குறைபாடுகளும் பேசியிருக்கோம், அதே மாதிரி இருபக்கமும் இருக்கக்கூடிய நியாயங்களையும் பேசியிருக்கோம். எது எப்படியானாலும் போர் கூடாது அப்படிங்கிற ஒரு வலிமையான கருத்தை முன் வச்சிருக்கீங்க. இது அப்படியே உலக மக்களின் பார்வைக்கு வைக்கும்போதும் நல்லது கிட்டதை
அவர்கள் மட்டுமே தீர்மானிக்க வேண்டும். இந்த மாதிரியான ஒரு உலக அரசியல் போர் விவாத சூழல்ல அறக்கலத்துக்காக நேரம் ஒதுக்கிறதுக்கு ரொம்ப நன்றி தோழர். மிக்க நன்றி. வணக்கம். வணக்கம்.